ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான கேப்சா ஆன்டி டைப்பிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் நான் லைவாக கேப்சா ஆன்டி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜாப்பில் ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணாலே போதும், பர் டேக்கு 500 மேலே ஈஸியாக வெயின் பண்ண முடியும். அண்ட் ஏன் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் எந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் யார் வேணாலும், இங்கிருந்து வேணாலும், இந்த டைமுக்கு வேணாலும் உங்கள் வீட்லேருந்து ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். நோ ஏஜ்லேயுமே, நோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாங்க, அந்த ஜாப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறது இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000 டோட்டலாக 6000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறோம். வின் பண்ணுறவங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணா போதும். கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டுகிறோம். இப்பவே இந்த process ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த கேப்சா ஆன்டி ஜாப்ல ஒர்க் பண்ணி பண்ண போறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் டேரக்டா அந்த பேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம். இங்க வாங்க, இந்த வெப்சைட்ல 375,000 மேல ஒர்க் பண்ணி பண்ணிட்டுகிறாங்க. அதுவும் அதர் வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட்ல ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்களுக்கும் ஹையஸ்ட் பே பண்ணதா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட் இன்ஸ்டன்ட்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்காக நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. கேப்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், பிடிசி ஆச்ச விசிட் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், ஆஃபர் வாட்சில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், ஒரு சில மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பிளே பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், இது போல நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்காக நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்க பாருங்க, இந்த வெப்சைட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு எவ்வளவு ஏன் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு வித்ரா பண்ணிக்கிறாங்க, இது போல ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துக்கிறாங்க. வாங்க, நம்மளும் இது போல இந்த வெப்சைட்ல எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க விசிபிள் ஆயிடுக்கிற பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது எந்த பிக்சர் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் விசிபிள் ஆகுதோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இந்த பிக்சர் 5 times விசிபிள் ஆயிருக்கு, இந்த பிக்சர் 1 time விசிபிள் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரியேட் ஏன் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் நீங்க என்டர் பண்ண இமெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணிருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இந்த பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணிட்டு இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல பாருங்க, நம்ம ஒர்க் பண்றதுக்காக நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கேப்சா ஐடி பண்ணி என் பண்ற மாதிரியும், பிடிசி ஆட்ச விசிட் பண்ணி என் பண்ற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி என் பண்ற மாதிரியும், ரெஃபரல் பண்ணி என் பண்ற மாதிரியும், இது போல நம்ம ஈஸியா ஒர்க் பண்றதுக்காக நிறைய டாஸ்க் கொடுத்துக்கிறாங்க. வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கேப்சா ஐடி பண்ணி இப்படி என் பண்ணலாம் அப்படி பாக்கலாம். அதுக்கு இந்த ஃபேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல பாருங்க, நம்ம ஒர்க் பண்றதுக்கான கேப்சா கொடுத்துக்கிறாங்க. இங்க பிக்சர் கேப்சால் விசிபிள் ஆகிற நம்பர்ஸை பார்த்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. 7 6 3 1 5. ஒன்ஸ் இது போல கேப்சர் என்டர் பண்ணிட்டு கலெக்டிவ் ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான காயின் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப். 358,000 TRX சதோசி ஹேஸ் பீன் ஏடி ரிவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கேப்சா வரைக்கும் சம் டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள அடுத்த ரேனிங் மித்தையில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிடிசி ஏட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல நம்ம ஒர்க் பண்ணக்காக நிறைய ஏட்ஸ் போய் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ்ல இந்த விசிட் நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ணா போதும், அதுக்கான காய் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிரும். அண்ட் இதுல டெய்லியுமே புது புது ஜாப்ஸ் நமக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அது யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். வாங்க, இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த விசிட் நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும். அந்த கேப்சா கம்ப்ளீட் பண்ணா போதும், அதுக்கான பேமெண்ட் நம்ம கூட கிரெடிட் ஆயிரும். இங்க பாருங்க, 1 seconds கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகுது. இந்த ஐமே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதும் இது போல நமக்கான பிக்சர் கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சால அவங்க மேல கொடுத்துருக்க இமேஜுக்கு ரிலவென்டான பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான், பிக்சர் கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நமக்கான சதோசி காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப். 334,000 TRX சதோசி காயின்ஸ் ஹஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க, அனதர் டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த விசிட் நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும். அவ்வளவுதான், நமக்கான கேப்சா விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஐமே ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கான பிக்சர் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பிக்சர்ல மேட்ச் ஆகாத ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதாவது 5 birds விசிபிள் ஆகுது அண்ட் 1 animals விசிபிள் ஆகுது. ஸோ நம்ம மேட்ச் ஆகாத இந்த அனிமல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சாலையும் பாருங்க,
5 பேர்ட்ஸ் விசிபிள் ஆகுது அண்ட் 1 அனிமல் விசிபிள் ஆகுது. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கான கேப்சா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க நமக்கான டிஆர்எக்ஸ் சதோசி காயின்ஸ் நம்ம பேலன்ஸ் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப். 334,000 டிஆர்எக்ஸ் சதோசி ஹேஸ் பீன் ஆடட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்னிங் மெத்தடான இந்த சார்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதுல பாருங்க நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் எல்லாம் இந்த கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த டாஸ்க் எல்லாமே டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி பிடிக்க முடியும். அண்ட் இது போல கேப்சா கம்ப்ளீட் பண்ணியும் பிடிசி ஆட்ஸை விசிட் பண்ணியும் சார்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணியும் எதுக்கு நமக்கு பே பண்றாங்கன்னா இங்க சைட்ல விசிபிள் ஆயிட்டு ஏர்ஸ்ல இருந்து வர சம் கமிஷன் அமௌண்ட் சம் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க. அதனாலதான் இதுல ப்ரொவைட் பண்ற சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்களுக்கும் நல்லாவே பே பண்ணிட்டு. அண்ட் இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணும்போது சம் ஏர்ஸ் வரும். எவ்வளவுக்கு அதிக ஏர்ஸ் வருதோ அது போல நம்மளோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். இப்ப இந்த கேப்சாவை பார்த்து டைப் பண்ணலாம். 6 7 1 5 9 இது போல கேப்சா பார்த்து என்டர் பண்ணிட்டு இந்த கலெக்டிவா ரிவார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கான சதவீச காய்ச்சல் நம்ம பேலன்ஸ் ஆட் ஆயிடுச்சு. வாங்க இது போல ஒர்க் பண்ணி என்பது பேமெண்ட் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். இதில் நீங்க ஒர்க் பண்ணி என்பது பேமெண்ட் வித்ரா பண்றதுக்காக சைட்ல மெனு பார்ல வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க. இதுல நீங்க வித்ரா பண்றதுக்காக பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ட்ரோன் ஃபேஸர் பேல வித்ரா பண்ண போறீங்களா, லைட் காயின் ஃபேஸர் பேல வித்ரா பண்ண போறீங்களா, பிட் காயின் ஃபேஸர் பேல வித்ரா பண்ண போறீங்களா, டோஜ் ஃபேஸர் பேல வித்ரா பண்ண போறீங்களா, இது போல நீங்க வித்ரா பண்ண போற பேமெண்ட் மெத்தட செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போயிட்டோம் டோஜ் ஃபேஸர் பேல வித்ரா பண்ணிட்டுக்கிறேன். இதுல ஏன் பண்ண அமௌண்ட்டுக்கு டோஜ் காயினோட வேல்யூ இங்க விசிபிள் ஆகுது. இந்த வேல்யூக்கு நம்ம கரன்சி படி எவ்வளவு அப்படிங்கறத பாக்கலாம். இங்க பாருங்க நான் ஏன் பண்ண டோஜ் காயினுக்கு நம்ம கரன்சி படி 556 ரூபீஸ் நான் ஏன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வித்ரா பண்ண போற ஃபேஸர் பே வாலெட் ஐடி கேட்டுப்பாங்க. இந்த ஐடி எங்கிருந்து எப்படி எடுக்கணும், இது போல உங்களுக்கான ஃபேஸர் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸர் பே அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ஃபேஸர் பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது போல டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸர் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக லேட் பண்ண மாட்டோம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போல ஃபேஸர் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வித்ரா பண்ண போற காயின்ஸ் இங்கே விசிபிள் ஆகும். பிட் காயின், எத்திரம், டோஜ் காயின், லைட் காயின், டிஜிபைட், ட்ரோன் காயின், இது போல உங்களுக்கான காயின்ஸ் விசிபிள் ஆகும். இதில் நீங்க வித்ரா பண்ண போற காயின் செலக்ட் பண்ணிட்டு அதுல டெபாசிட் ஆப்ஷன்ல ஃபேஸர் பே வாலெட் ஐடி விசிபிள் ஆகும். அந்த ஐடியை காப்பி பண்ணி ஃபேஸர் பே அக்கௌண்ட்ல காப்பி பண்ண அட்ரஸ் இந்த ஃபேஸர் பே வாலெட் ஐடியில பேஸ்ட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்க கேப்சா பார்த்து அப்படி இங்க என்டர் பண்ணிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக லேட் பண்ண மாட்டோம் ஃபேஸர் பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமா இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணும்போதும் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் யாருக்கு இங்கே பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணும். இது போல இந்த சேனல்ல லேட்டஸ்ட் ஆல் இன் மணி இனிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கங்க. உங்க பிசினஸோட ஆப்ஸ் வெப்சைட் ப்ராடக்ட்களை நம்ம சேனல ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம சேனலோட ப்ரொமோஷன் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.